மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அழகான ஊரை கட்டுறாங்க. அந்த ஊரில் எலெக்ஷன் நடக்க இருக்கிறதுனால அங்கே யாரெல்லாம் கன்று வச்சுருக்காங்களோ அவங்க எல்லோரும் சரண்டர் பண்ண சொல்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கும். அதனால் எல்லாருமே அவங்களுடைய கன்று வித் லைசன்ஸை காட்டுவாங்க. எல்லோரும் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க, சார் இதான் சார் என்னுடைய கன்று, இது இந்த மாடல், இது இவ்வளோ வருஷமாக நான் வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸையும் காமிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க சரண்டர் பண்ணிவிட்டு. அப்போ என்னென்னா ஊரில் இருக்க எல்லாருமே வந்து சப்மிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் மட்டும் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டான். அவனுடைய பேர் அப்போ பிள்ளை. ஏன் இவன் மட்டும் என்ன சப்மிட் பண்ணல, போய் என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேரத்தில் என்னென்னா ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது, இது இவர் தான் நம்ம ஹீரோ அஜய். அப்பர்னா இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் நடக்குது. இது ஃபஸ்ட் மேரேஜ் இல்லை, இவருக்கு வந்து செகண்ட் மேரேஜ். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே கூட ஒருத்தர் இருக்கார், சிவதாசன் சொல்லிட்டு. அதாவது நம்ம ஹீரோவுடைய அண்ணனோட ஃப்ரெண்டாக இருப்பார் சிவதாசன், ஒரு போலீஸாக இருப்பார் அவரும். அவர்கிட்ட வந்து ஃபோன் வருது, என்ன போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இவர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேசுகிறார் நம்ம அஜய். இந்த மாதிரி இவங்க அப்பா வந்து இன்னும் கன்று சரண்டர் பண்ணலை, ஃபோன் பண்ணாலும் பிரச்சனை, சுவிட்ச் ஆஃப்னு வருது, இல்லை நாட்டு சிப்னு வருது, இல்லை எடுக்க மாட்டாரு, என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு. அவங்க அப்பா எனக்கு தெரியாது, அந்த கன்று தான் எங்கே வச்சேன்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அவங்க அப்பா ரொம்பவும் ஓவர்னாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் ஆர்மி மேன் வேறு, 16 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டுருப்பாரு. இப்போ அஜய் அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு தெரிய போலீஸ் வந்திருக்காங்க. அவங்க அப்பா கிட்டே குவஷின் மேலே குவஷின் கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் தெரிய வருது கன்று மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு. சார் கன்று மிஸ்ஸிங்னா முன்னாடியே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் இவ்வளோ எக்ஸ்கியூஸ் குத்து விடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா அஜய் சந்திரன், அவரும் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவார். அதனால தான் ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன பண்ணுன்னா கன்று முன்னாடியே மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ நைட் ஆகுது, நைட் ஆன உடனே அவங்க அண்ணன் வந்து ஃபாரினில் இருக்கான். அதனால் அஜய் வந்து அவங்க அண்ணன் கிட்டே பேசிகிட்டு இருக்கான் வீடியோ காலில். அப்போ பகல் அங்கே அதனால் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அப்போ வந்து பேசிகிட்ருக்கான். அப்போ அப்புறம் நான் கிட்ட கேட்குறேன், இந்த வீட்டெலாம் நல்லாயிருக்கா, பின்னாடி இடம்லாம் இன்னும் நிறைய இருக்குது, நீ சுற்றி பார்க்குறதுனா சுற்றிப்பாரு, அப்பாவை பற்றி மட்டும் கொஞ்சம் கண்டுக்காத, அவர் அப்படி தான் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விடியுது, விடிஞ்ச உடனே வந்து பார்த்தா அப்புறம் நான் அங்கே செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கும்போது பின்னாடி மரத்து மேலே ஒரு ரேடியோ இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன எங்கள் மரத்து மேலே ரேடியோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட கேட்கும்போது, அது அப்படி தான், இங்கே குரங்குங்கெல்லாம் நிறைய இருக்குது, வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கிட்டு வந்து மரத்து மேலே போட்டுரும், நீ வேணால் பாரு, நிறைய டால் இருக்கும், என்னென்னவோ இருக்கும் மேலெலாம். எனக்கு ஒரு யோசனை, ஆனால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், சொல்லு சொல்லு. ஒருவேளை கன்னையும் அந்த மாதிரி எடுத்து போயிட்டுருப்போம், அதனால தான் வேலைக்காரங்க வர வச்சுருக்கோம் சொல்லிட்டு. அவங்க வீட்டு பின்னாடி நிறைய இடம் இருக்கும், அது ஃபுல்லாக மரங்களாக இருக்கும். அந்த மரத்தில் வந்து எல்லோரையும் ஏறி பார்க்க சொல்லுவாங்க, ஏதாச்சும் கன்று கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. ஆனால் எந்த மரத்துலையுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனே இருக்காது கன்று கிடைக்கிற மாதிரி. இப்போ அவங்க அப்பா அவசர அவசரமாக, அப்போ பிள்ளை அவசர அவசரமாக கிளம்புறாரு. கிளம்பி ஒரு சாராயம் இருக்கிறவங்களை பார்க்க போகிறேன். அஜய்க்கு வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிட்டுருக்கான், அவனுடைய பையன் வந்து மிஸ் ஆகிட்டுருப்பான், அவனை தேடி தான் வந்து இந்த இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. 2019 மிஸ் ஆகிட்டுருப்பான், நடந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதனால் அவங்க அஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்பாங்கிற முறையில். அப்போ அப்பா நான் வந்து ஒருத்தவங்க மூலயமா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் அவர் பேசிகிட்ருக்காரு அவங்க பையனை பற்றி. இப்போ என்னென்னா, இவர் வந்து ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காருல, அவங்க ஸ்டேஷனில் இருக்கும்போது திடீர்னு ஒரு நியூஸ் வருது. அது என்னென்னா, கன் ஃபயர் வந்து நடந்திருக்கு, இந்த மாதிரி காட்டில் எல்லாமே செக்டர் செக்டராக பிரிச்சிருப்பாங்க, அங்கே ஒரு செக்டரில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்போ என்னென்னா, எல்லாருமே வந்து இந்த சாராயத்தாந்தையா சுமூதத்தன் அவன் மேலே சந்தேகப்பட்டு அவனை போட்டு அட்டிக்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பாம்லாம் தயாரிக்கிறான்னு சொல்லிட்டு வீட்லேயே கையெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருப்பான். இந்த விஷயம்லாம் தெரிய வருது. இந்த அஜய் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்னடா காரில் பெட்ரோல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திட்டு ஆரம்பிக்கிறாரு. வேறு ஸ்டார்ட்டே ஆக மாட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையாப்பா, காலையில் தான்ப்பா பெட்ரோல் பண்ணேன், அப்போ நான் என்னடா பண்ணேன், கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிற, வந்து கூட்டு போனேன் அப்படின்றாரு. இவனும் போயிட்டு அந்த நைட்டில் போய் கூப்பிட்டு வரோம். அவங்க அப்பா எதையோ போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காரு காட்டுக்குள்ளே. நம்ம அப்புறம் நான் வந்து நைட்டு ரூமில் ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ஏதோ எரியிற மாதிரி மட்டும் தெரியுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அஜய் கூப்பிட்றாங்க. இந்த நைட்டில் யார் வேலைக்காரங்க ஈவினிங்கே வீட்டுக்கு போயிட்டாங்களே, சென்னை போயிட்டு அந்த பேட்டரி எடுத்துருவான்னு சொன்னோன்னே பேட்டரி எடுத்துகிட்டு கூட சமமாக வந்துடுச்சு, சரி வீட்டுக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவதாசனுங்கிற ஒரு போலீஸ் இருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு தேடுறாரு, என்ன தெரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. ஆனால் அதில் எதுவுமே தெரியுமே தெரியல, எவனோ வேணும்னே வச்சுருப்பான் போல, சரி வீடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு ஃபோன் கால் ஒன்று அஜய்க்கு வருது, என்னென்னா அவங்க பையனை மாதிரி யாரோ இருக்க மாதிரி மும்பையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதனால் அப்பர்னாவும் அஜய் ரெண்டு பேருமே ட்ரெயினில் போகிறாங்க. இப்போது அப்பர்னா கிட்டே அஜய் அவனுடைய பையனை பற்றி சொல்கிறான். இந்த நேரத்தில் என்னென்னா, திரும்பவும் இந்த சாராய காரனை பார்க்கறதுக்காக அப்பு பிள்ளை வராரு, அதே மாதிரி கை கட்டுறாரு. என்ன இவங்க ரெண்டு பேருக்கு அப்படி என்ன தான் டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கொஞ்சம் பேசுகிற மாதிரி நிலைமைக்கு ஆகிடும். ஏன் இவர் வந்து இவனை பார்க்கறதுக்காக அடிக்கடி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா, ஒரு நாள் வீட்டுக்கு வந்து யாரோ வராங்க, வந்துட்டு வீட்டில் இருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுக்கிறாங்க.
அதுக்கு அப்பப்போ இல்லை, எல்லாமே அந்த ஃபார்மில் இருக்குது, உங்கள் மனைவி எல்லாமே அந்த ஃபார்மில் இருக்குன்ற சும்மா சொல்லிட்டு அதையே சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா அப்புறம் நான் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு உங்கள் அப்பா என்ன பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா ரூம் இதை கொஞ்சம் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னது, இது வந்து ஞாபக மருந்துக்காக போடுற மருந்து, எங்கள் அப்பா அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டிடுறோம். அதே சமயத்தில் அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண ஒரு மிலிட்ரி மேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துலேயே இவங்களுக்குள்ள சண்டை ஆனதுனால கொஞ்சம் அதே வந்து கோவப்பட்டுறான். இந்த விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி என் பையன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறேன், ஆமாம் ஒரு நாள் ஞாபகம் மருந்து என் பையன் கண்டுபிடிச்சிட்டான், நீங்கள் டாக்டர் பார்க்கணும்னு சொன்னதுக்காக அவர் தட்டை தூக்கி போட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, இது முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து பார்க்க வந்தார், அவர்கிட்ட கேட்கும் போது தான் தெரிய வந்தது என்னென்னா அவர் கன்னை மறுபடியும் மறைச்சி வச்சுட்டு பிரச்சனையாயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு, ஏதோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இந்த மேலே இவரை வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவருக்கு வந்து நாங்களே அவர் சர்வீஸ் பேர் கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணோம். எந்த மாதிரி, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் காட்டுறாங்க. என்னென்னா அவர் ரிசைன் பண்ணலை, இவங்க தான் அவரை பேசி ரிசைன் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனால் ஒன்றுமே புரியாமல் என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் அப்பாவை அவர் டாக்டர்கிட்ட போசினாலும் போக மாட்டார், அவரை வச்சு நாங்கள் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். திடீர்னு ஒரு சத்தம், என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா பக்கத்தில் ஒரு லேண்டு வந்து இவங்க ஆல்ரெடி சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த லேண்டை தோண்டி பார்க்கும்போது உள்ளே வந்து ஒரு எலும்பு கூடு இருக்கும், வித்து கன்னில் இருக்க புல்லட்டோடு இருக்கும். எல்லோரும் பார்த்து என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்போது இது நடந்து வந்து 3 வருஷம் இருக்கும், ஆனால் இந்த லேண்டு வித்தே 2 வருஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஃபாரன்சிக் டீமும் வந்து அதை செக் பண்ணிகிட்ருக்காங்க. செக் பண்ணும்போது தான் தெரிய வருது என்னென்னா அது வந்து ஒரு குரங்குடைய எலும்பு கூடுன்னு சொல்லிட்டு, இது மனுஷன் இல்லை, அதனால் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க. இந்த நேரத்தில் போலீஸ்லாம் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா அவங்க பையன் எப்போ காணாமல் போனான்னு சொல்லிட்டு அது விஷயமாக பேசிகிட்ருக்காங்க. இப்போ அப்பப்போ இல்லை தனியாக ஒரு ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காரு. அஜய் பார்த்துட்டு காரை நிறுத்திட்டு, எங்கப்பா போயிட்டு வரீங்க, ஏன் கார் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திரும்பவும் காரில் வந்து இறங்குறாரு. காரில் வந்து இறங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அந்த அவங்க மிலிட்ரி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருப்பான் இல்லையா, அவன் நின்றுருக்கான். இவனுக்கு இங்கே யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அப்போ தான் வந்து இங்கே பாரு நம்ம ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபோட்டோ காட்டினோடனே, ஓ இவனா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் யாருன்னு தெரியல. ஃபோட்டோவை பார்த்துட்டு போய் ரூம் லாக்கை ஓப்பன் பண்ணால் இவன் பேரில் ஒரு ஸ்பைரல் வச்சுருக்காரு. எல்லோரு பேர்லேயும் ஒரு ஸ்பைரல் வச்சுருக்கிறது அப்போ தான் தெரிய வருது. அவர் சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தெரிய வருது. இப்போது அதில் இருக்கிறது மாதிரி கேட்குறாரு, உன் முட்டி சர்ஜரி இப்படி இருக்குது, உங்கள் பையன் எப்படி இருக்கான், உங்கள் எஸ்டேட்டில் எப்படி போய் கேட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒன்று எழுதி வச்சிருக்காரு. என்னென்னா இவன் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு, அம்மா நீ யார் நீ அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஏன் பொய் சொல்கிற என்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இவர் இவரை பிடிக்க டக்குனு கீழே ஸ்லிப் ஆகிடுறாரு. ஸ்லிப் ஆனோடனே அவருக்கு ஒன்றுமே எல்லாமே மறுபடியும் மறந்து போயிடுது. மறுபடியும் அஜய் வந்தோன்னா நாங்கள் தான் பழைய காலத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. யார் இவர் அப்புறமேட்டு தான் பார்த்தா தெரிய வருது. அஜய் வந்து செக் பண்ண ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு அம்ரித் லால் இவர் பேர். அவர் சரிப்பா நான் போயிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் 2 ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. அது என்னென்னா குரங்கு கையில் பிஸ்டல் இருக்கிறத பார்த்துட்டாங்க. குரங்கு கையில் எப்படி போச்சு, இது ஒரு வேளை அப்போ பிள்ளையே தான் இருக்குமோ, இது ஏன்னா சுட்டுட்டா என்ன வருதுன்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு பூகம்பம் வெடிக்குது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதே நேரத்தில் அப்பர் நான் பார்க்குறாங்க, உண்மையிலே அது எரிக்கிறது அப்போ பிள்ளைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ அப்பர் நாக்கும் அப்போ பிள்ளைக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. அப்பர் நான் கீழே தள்ளி விட்டுடுறாங்க. கீழே தள்ளி விட்டு தான் அவங்க அப்பா திடீர்னு அவரும் மறக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம் எதனா சண்டைனா வீட்டில் போய் போடுறதுனடா, இங்கே நான் சண்டை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் தெரிய வருது, ஓகே இது பெரிய பிரச்சனை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஏன் அடிக்கடி அந்த சுமூகத்தனை பார்க்க போகிறாரு, அவர்கிட்ட தான் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுமூகத்தன்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. அப்போ சுமூகத்தன் உண்மையை சொல்கிறான், நான் போலீஸ் கிட்டக்கிட்ட சொல்ல உண்மையை சொல்கிறேன், ஆல்ரெடி இந்த கன்னை வந்து உன் பையன் எடுத்து ஒரு குரங்கை சுட்டுட்டான், அதுக்காக உங்கள் அப்பா போட்டு அவனை அடியேன்னு அடித்தார், அதை நான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால் நானே அதை புதைச்சி எல்லாமே பண்ணிட்டேன், அவர் எனக்கு பாயாசம் கொடுத்தார், ஆனால் அவர் நடந்ததை மறந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு. அவங்க மறுபடியும் அவங்க பேரன்கிட்ட போயிட்டு தான் பேசுகிறாரு, பாயாசம் சாப்பிட்றியான்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த அடி அடித்தார், அப்புறம் பாயாசம் சாப்பிட்றியான்லாம் கேட்குறாரு. அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்க போல, அவர் டெய்லி ரெகுலராக வருவார், வந்துட்டு கை காட்டுவார், நானும் காட்டுவேன், கேட்ட கொஸ்டினே திருப்பி திருப்பி கேட்பார், நானும் சொல்லுவேன், அதையெல்லாம் ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரியே ஒரு வியப்பாக கேட்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அப்போ பிள்ளைய போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷனாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல, பயத்தில் வேர்க்குது, காலணுன்றாரு. இவர் எல்லாத்தையும் மறந்து போகணுங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இப்போது இங்கே பாரு இவர் ஒரு பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிவதாசன் போலீஸ் இருந்தாரே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு பேஷண்ட்டு, அவர் இவ்வளோ நேரம் வச்சுட்டுருக்கீங்க, அவருக்கு ஏதாச்சும் ஒன்றா யாரை பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதே நேரத்தில் அப்பர் நான் வந்து அவங்க அப்பாவோட ரூமுக்கு போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பைரல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி, உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது இவ்வளோ ஸ்பைரல் வச்சுருக்காரு,
என்னென்னோ வச்சுருக்காரு நோட்ஸ்லாம் மறந்து போயிட்டு இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சர்ச் பண்ணிகிட்ருக்க. இப்போ சிவதாசனும் இந்த அஜயம் போயிட்டு இந்த மாதிரி இதான் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. சரி டாக்டர் வர சொல்லுவாங்க, டாக்டர் வந்துட்டு சொல்கிறாரு இவருக்கு ஒரு பேஷண்ட், இவரை நான் தான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம், இந்த பக்கம்னா அப்புறம்னா கண்ணு எடுத்துடுறாங்க, பார்த்தா அவருடைய கப்போர்ட்லேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. இந்த பக்கம் என்னென்னா ஒரு ஞாபக மருதியான ஆளுக்கிட்ட போலீஸ் வந்து எப்படி கண்ணுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க, 16 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஞாபக மருதி கன்ஃபார்ம் ஆகிட்டு அவங்க சைட்லேருந்து வந்துட்டுருக்கோம், அதாவது ஆர்மியிலேருந்து வந்துட்டுருக்கோம் நோட்டீஸ், ஆனால் இவங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாகிடுதுன்னு. ஒரு ஞாபக சக்தி இல்லாத ஒரு மனமே ஒரு நிலையாக இல்லாதவங்கிட்ட எப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு தான் கேஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவனை விட்டுடுறாங்க. சரி ஓகே நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க உங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நான் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அஜய் வரான். அஜய் வந்ததும் அம்மா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் மறுபடியும் சண்டை வருது. நீ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே பிரச்சனையாக போயிட்டுருக்கு, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது அப்போ கன் எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உண்மையை சொல்லிடுறாங்க. ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வந்து பார்த்தா என் பையன் இறந்து போயிருந்தான், கன் இருந்தது, என் ஒய்ஃப் இருந்தா. அப்போ நான் என் பையனை போட்டு அழுதான், என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், இந்த மாதிரி நான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் கொடுக்கல, அப்போ பிடுங்க தான் பார்த்தேன், ஆனால் அது அவன் மேலே கன் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். இதே நேரத்தில் அவள் ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டு அவளுக்கு அந்த மாத்திரையை டேப்லெட்டை போட்டுட்டுப்பான். இப்போ அவசர அவசரமாக அவன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போவான். ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது இவ்வளோ ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுவாங்க. சரி பாருங்கள் டாக்டர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, என்ன தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு சரி ஓகே அவங்க எங்கேயே இருக்கட்டும் சொல்லுவாங்க. சரி வீட்டுக்கு போய்ட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணலான்னு போய் பார்த்தா அவங்க பையன் இருந்த இடம் ரத்தக்கரை இருந்த இடம் எதுவுமே இருக்காது, எல்லாமே கிளியர் ஆகிட்டு இருக்கும். அப்போ அவங்க அப்பாவை பார்த்தா நார்மலாக எதுவுமே நடக்காத மாதிரி மாத்திரையை போட்டுட்டு அப்படியே கேஷுவலாக சுற்றிட்டுருப்பார். அவங்க ஒய்ஃபு கொஞ்ச நாள் இதையே நினச்சி நினச்சி அவங்களும் கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறமேட்டுக்காக இறந்துடுறாங்க. அவங்க அப்பா இதையோ இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறான். வெளியே போய் பார்த்தா தான் தெரிய வருது அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்கிறான், நீ அழுத்தினியோ அவள் அழுத்தினாலோ யாருக்கு எந்த பிரச்சனையோ, ஆனால் இது வந்து நான் இதை பற்றி கேட்க மாட்டேன், நடந்தது நடந்து போச்சு, லைஃப் அடுத்து மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறார். அப்படின்னா அவங்க அப்பா ஏற்கனவே இது எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்ருக்காரு. இவர் ஞாபகம் மாறுதுனால அவங்க பையனுக்கு என்னாச்சு, கண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அதை ரொட்டைனாக தேடி எண்ட் ஆஃப் த டேல எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு. இது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை டெய்லி எரிக்கிறாரு. அப்படின்னா அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாரு, கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டுறாரு. மறந்ததும் திருப்பி முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, திருப்பி சுமூகத்தனை பார்க்குறாரு, திருப்பி எல்லாமே வந்து இவருடைய ஞாபகம் மாறுதினால நடந்து போலீஸ் கூட கண்டுபிடிக்க முடியாத இவர் எப்போவோ கண்டுபிடிச்சிட்றாருன்னு சொல்லிட்டு தெரிய வருது. திரும்பவும் அவர் ரொட்டைனாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் அஜயும் அவனுடைய அப்பர் நான் நியூ ஒய்ஃப் இவங்களும் பையனை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுறாங்க. அப்பர் நான் சொல்கிறாங்க என்னென்னா எது நடந்தாலும் தெரியுது, என்னுடைய ஃபேமிலி லைஃபுக்காக எல்லாத்தையும் மாற்றிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இதோட படம் முடியுது. இதோட ஷட்டர் சாத்திட்டு கிளம்புறேன். நெக்ஸ்ட் இதோட பயங்கரமான வீடியோஸ் வந்து போட்டா. பை பாய்.